நேயர்களுக்கு வணக்கம். சாகுந்தலம் படம் விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த குழந்தை தான் சாகுந்தலா என்ற சமந்தா. ஒரு மடத்தில் கண்ணம மகரிஷியின் வளர்ப்பில் வளர்ந்து வராங்க. அப்போ அரசன் துஷ்யந்தன்ற தேவமோகன் விலங்குகள்லாம் வேட்டையாடிக்கிட்டே போகும்போது மடத்துக்குள்ளே நுழைஞ்சது. அங்கே இருக்கிற சமந்தாவை தேவமோகன் பார்த்த உடனே காதல் வருது, கல்யாணமும் பண்ணிக்கிறார். கல்யாண பரிசாக சமந்தாவுக்கு அரச சின்னம் பொறித்த மோதிரத்தை கையில் போட்டு விடுறார். இதுக்கப்புறம் சமந்தா கர்ப்பமாயிடுறாங்க. அதனால் தேவமோகனை தேடி அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நான் தான் உங்கள் மனைவின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவமோகனும் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அவமானப்படுத்தி நாட்டை விட்டே வெளியே போயிடணும் அப்படின்னு கட்டளை இடுறார். அதே மாதிரி நாட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. கடைசியில் சமந்தா தேவமோகனை கரை பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தேவமோகன் சமந்தாவை தெரியாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னு சொல்கிறதும் படத்தோட மீதிக்கார. ரொம்ப சவாலான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க சமந்தா. கதாபாத்திரத்துக்கு ஏற்ப தேவையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் தேவமோகன் சமந்தாவை பார்த்து உன்னை தெரியாதுன்னு சொன்னதும் அந்த அரண்மனையே அழகிற மாதிரி கதையை அழகிறது, படம் பார்க்குறவங்க கண்ணிலேயே தண்ணி வரும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நாயகன் தேவமோகன் உடல் மொழி குரல் வளம் எல்லாம் நல்லா பொருந்திருக்கு. நடிப்பில் அசத்திருக்க பரது வேஷத்தில் நடித்த அல்லு அழகா குறையில்லாமல் நடிச்சிருக்கார். மணி சர்மா இசையில் பாடலும் பின்னணி இசையும் சுமார் ரகம்தான். ஒளிப்பதிவு செஞ்ச சேகர் வி ஜோசப் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளிச்சிருக்கார். இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை சேர்த்து ரொம்ப அருமையாக டைரக்ட் செஞ்சிருக்காரு குணசேகர். பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.